வணக்கம் சைட்டிக் நண்பர்களே, உங்களை எல்லாரும் குறை சொல்கிறாங்க, உங்களை எல்லாரும் தப்பு சொல்கிறாங்க. நீங்கள் நேசிக்கிற ஒரு நபர் உங்களை நேசிக்க மாட்றாங்க, அல்லது நீங்கள் நேசிக்கிற அளவுக்கு உங்களை நேசிக்க மாட்றாங்க, உங்களை புரிஞ்சிக்க மாட்றாங்க, உங்களோட பேச மாட்றாங்க, உங்கள் அன்பை அவங்க ஏற்றுக்க மாட்றாங்க, உங்களை மற்றவங்க குறை சொல்கிறாங்க, தப்பு சொல்கிறாங்க, மட்டம் தட்டுறாங்க, அல்லது முக்கியத்துவம் கொடுக்க மாட்றாங்க, புரிஞ்சிக்க மாட்றாங்க, ஏற்றுக்க மாட்றாங்க, மதிப்பளிக்க மாட்றாங்க, முக்கியத்துவம் கொடுக்க மாட்றாங்க, மற்றவங்களோட கம்பேர் பண்ணி பேசுகிறாங்க. இப்போ நான் சொன்ன விஷயங்களில் ஏதாவது ஒன்றோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயங்களையோ நீங்கள் அனுபவிக்கிறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கான வீடியோ தான் இது. உங்களை நீங்களே எப்படி சரி பண்ணிக்கலாம், இந்த மாதிரி சூழ்நிலைகளில் என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோ விளக்கி சொல்லப்போகுது. நான் ராஜ்குமார், உளவியல் சிகிச்சையாளர், சைக்கலாஜிக்கல் டெக்னிக்ஸ், சைடெக் தமிழ் மூலமாக இந்த வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். இங்கே இருக்கிற ரொம்ப முக்கியமான ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? இதெல்லாம் நம்ம மற்றவங்கிட்ட எதிர்பார்க்கறது தான். மற்றவங்க எனக்கு செய்யணும், மற்றவங்க என்னை புரிஞ்சுக்கிட்டு நடக்கணும், நான் எதிர்பார்த்த மாதிரி இருக்கணும், ஆசைப்பட்ட மாதிரி நடந்துக்கணும்னு மற்றவங்கிட்ட எதிர்பார்க்குற பிரச்சனை தான் இங்கே பெருசாக கருதப்படுது. உங்ககிட்ட எதிர்பார்க்கறதுக்கு பதிலாக உங்களுக்கு நீங்களே ஒரு நல்ல தீர்வாகவும் இருக்க முடியும். அதற்கான ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சியை அல்லது ஒரு டெக்னிக்கை தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம சொல்லி கொடுக்க போகிறோம். இது எத்தனை பேர் பண்ணுறீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. இப்போ நம்ம இந்த வீடியோவில் இதை சொல்லும்போது இது எந்த அளவுக்கு நீங்கள் இதை ஒரு பெருசாக எடுத்துக்கிறீங்க, அல்லது இதை நீங்கள் எந்த அளவுக்கு பண்ணுவீங்க அப்படின்றதும் தெரியாது. ஆனால் இதை நீங்கள் எளிமையான விஷயந்தான். இதை நீங்கள் ஒரு நாளைக்கு இதை நீங்கள் சில நிமிடங்களோ அல்லது அரை நிமிடம் போதும், ஒரு நிமிடம் கூட தேவையில்லை, ஒரு அரை நிமிடம், ஒரு ஹாஃப் மினிட் போதும். இதுக்காக உங்களுக்காக நீங்கள் செலவு பண்ணீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரியான பெரும்பாலான எண்ண ஓட்டங்கள்லேருந்து நீங்கள் தப்பிக்க முடியும். உங்களுடைய மனசை நீங்கள் ரொம்ப நல்லா வச்சுக்க முடியும். உங்கள் மனசை நீங்கள் பாசிட்டிவாக வச்சுக்கிறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் என்ன தான் பண்ணணும், என்ன தான் செய்யணும் அப்படின்னாக்கா தினசரி ஒரு நாளில் ஒரு முறையாவது கண்ணாடியில் உங்கள் முகத்தை பார்த்து ஐ லவ் யூ அப்படின்னு நீங்கள் சொல்லணும். யார்கிட்ட சொல்லணும்? உங்ககிட்ட நீங்களே சொல்ல பழகணும். என்னது ஐ லவ் யூன்னு நான் என்கிட்ட சொல்கிறதா? இது என்னது புதுசாக இருக்குது? மற்றவங்க தானே சொல்லணும் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். இப்போ நானே என்னை விரும்பலை, எனக்கே என்னை பிடிக்கலை, நானே என்கிட்ட ஐ லவ் யூ சொல்ல தயங்குறேன் அல்லது சொல்ல மாட்டேன் அப்படின்னாக்கா மற்றவங்க மட்டும் என்னை ஏன் விரும்பணும், மற்றவங்களுக்கு என்னை ஏன் பிடிக்கணும்? இந்த ஆங்கிளில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ உங்களோட அட்லீஸ்ட் குறைஞ்ச நேரம் ஒதுக்கி உங்ககிட்ட நீங்கள் அன்பாகவும் மரியாதையாகவும் காதலோடும் பேச முயற்சி பண்ணணும். அதாவது உங்களுக்கு நீங்களே ஒரு சிறந்த காதலனாகவும் உங்களுக்கு நீங்களே ஒரு சிறந்த காதலியாகவும் உங்கள் மேலே அன்பு காட்டக்கூடிய ஒரு சிறந்த நபராகவும் நீங்கள் மாறணும். இதை எப்படி செய்கிறது? முதல்ல இந்த மாதிரியான ஒரு சென்டென்ஸோடு நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணுவோம், இந்த பயிற்சியை ஸ்டார்ட் பண்ணுவோம். உங்கள் பேர் வந்து என்னவோ அந்த பேரை உங்ககிட்ட நீங்கள் சொல்லி, அல்லது உங்கள் பேரை நீங்கள் ஷார்ட்டாக கூப்பிடுவீங்க இல்லையா, ஷார்ட்டாக உங்களுடைய பேரை நீங்களே கூப்பிட்டு ஐ லவ் யூன்னு உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிங்க. இதை தினசரி சொல்லுங்கள். எப்பப்பெல்லாம் நீங்கள் விரும்புகிற நபரோட ஞாபகம் வந்து உங்களை ரொம்ப தொல்லப்படுத்துதோ அந்த டைமில் ஐ லவ் யூன்னு சொல்லுங்கள். எப்பப்பெல்லாம் அடுத்தவங்களுடைய அன்புக்காக நீங்கள் ஏங்குறீங்களோ அந்த டைமில் நீங்கள் ஐ லவ் யூன்னு சொல்லுங்கள். எந்த டைமில் மற்றவங்களை மதிக்கலை, மற்றவங்களை புரிஞ்சிக்கலை, மற்றவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னு தோணுதோ அந்த டைமில் உங்கள் பேரை நீங்களே சொல்லி ஐ லவ் யூன்னு உங்ககிட்ட நீங்கள் சொல்லுங்கள். சொல்லி பாருங்கள். ஐ லவ் மை செல்ஃப், ஐ லவ் யூ, ஐ லவ் யூ மோர் தென் 100% அப்படின்னு உங்கள் கண்ணாடி பார்த்து உங்களை முழுசாக ஏற்றுக்கிட்டு உங்களை விரும்பி நேசித்து ஐ லவ் யூன்னு சொல்லுங்கள். காலையில் எழுந்ததும் ஐ லவ் யூன்னு சொல்லுங்கள். நைட்டு தூங்க போகிறப்ப ஐ லவ் யூன்னு சொல்லுங்கள். எப்பப்பெல்லாம் உங்கள் மனசு தாழ்ந்து போய் நான் லாய்க்கு இல்லை, நான் வேஸ்ட்டு, நான் அழகில்லை அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அந்த டைமெல்லாம் ஐ லவ் யூன்னு சொல்லுங்கள். ஒரு மந்திரம் போல் உங்களை நீங்களே நேசித்து ஐ லவ் யூன்ற வார்த்தையை உங்ககிட்ட நீங்களே சொல்லும்போது நீங்கள் ஹீலாக்கப்படுறீங்க. அதாவது உங்கள் மனமானது குணமடைய ஆரம்பிக்குது.
உங்களுக்கான ஒரு ஆதரவான ஒரு நபராக, உங்களை விரும்பக்கூடிய ஒரு நபராக, உங்களுக்கு தேவையான அன்பை செலுத்தக்கூடிய நபராக நீங்களே மாறுவீங்க. இது நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் சொல்லலை அப்படின்னாக்கா உங்கள்கிட்ட நீங்களே சொல்லி பாருங்கள், ஐ லவ் யூன்னு சொல்ல பாருங்கள். கண்ணாடி பார்த்து சொல்லுங்கள், உங்கள் கண்ணை பார்த்து சொல்லுங்கள், உங்கள் முகத்தை பார்த்து சொல்லுங்கள், சிரித்த முகத்தோட புன்னகையோட உங்கள்கிட்ட நீங்களே ஐ லவ் யூன்னு சொல்லுங்கள். உங்கள் மனசு எவ்வளோ ஆனந்தமாக இருக்குது, எவ்வளோ நிம்மதியாக இருக்குது, எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு தினசரி நீங்கள் சொல்லும்போது அந்த ஃபீலிங்கை உணர ஆரம்பிப்பீங்க. மற்றவங்களுக்காக ஏங்கி நின்று தவிக்க மாட்டீங்க. இதை தொடர்ச்சியாக பண்ண பாருங்கள். இப்படி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்குள்ளே மாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படின்னாக்க நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கும்போதே நீங்கள் உங்கள்கிட்ட நீங்களே சொல்ல பாருங்கள், ஐ லவ் யூன்னு உங்கள்கிட்ட சொல்லுங்கள், உங்கள் பேர் சொல்லி ஐ லவ் யூன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு சேனலுக்கு புது நபராக இருந்தாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இது எந்த அளவுக்கு பலன் கொடுக்குது அப்படின்றத எனக்கு தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி.